ஹாய், எல்லோ எவ்ரிவன், நான் தான் வாழ்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன இன்ஸ்டன்ட் கிடையாது, இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சம்மர் சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து தண்ணி பற்றப்படும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் தண்ணி பற்றாக்குறை இருக்குது, ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐ மீன் என்ன சொல்கிறது, கிணறு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கிணறுல வந்து எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, தண்ணி வந்து இருக்கும். ஸோ நிறைய தண்ணி இருக்கிறதுனால இந்த கிணறு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து அந்த தண்ணி எல்லா இடத்துலையுமே முடியுதோ அப்போதான் இந்த கிராமத்தில் ஒரே கிணறு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த கிணறு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கிணறு வந்து என்ன ஆகும்னா, அன்யூஸ்டாகவே இருக்கும். ஸோ அதை வந்து யூஸே பண்ண மாட்டாங்க, அதில் வந்து நிறைய குப்பைங்க நிறைய இருக்கும். ஸோ சில பேர் வந்து எப்படின்னா, இதை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம், நல்லா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு இறங்கி க்ளீன் செய்யும். ஸோ க்ளீன் செஞ்சோன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து ஐ மீன் தெரியாதவங்க வந்து டைரெக்டாக உள்ளே இறங்கி வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாகும், அதுமே உயிர் இழப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ டோக்கோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சென்னையில் வந்து வாட்டர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாலு பேர் இறங்கியிருக்காங்க ஒரு வாட்டர் டேங்க்கில். ஸோ நாலு பேர் இறங்கினப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மூணு பேருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து அவங்க வந்து இறந்துருக்கிறதா வந்து ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இன்னொருத்தர் ஐ மீன் மூணு பேர் வந்து யார் யார் இறந்துருக்காங்கன்னா, பிரேம்குமார், பிரமோத் அண்ட் பிரதீப் குமார். ஸோ இந்த மூணு பேர் வந்து இறந்துருக்காங்க. சாரநாத் வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபனாக நடக்கிற இஷ்யூ தான் இது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போர்வெல்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ போர்வெல்ஸில் இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து டேங்க்கில் விட்டு, ஸோ டேங்க்னால தான் நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? நான் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் சில இடத்துல ஐ மீன் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதா இருக்குது. ஸோ நாங்கள் க்ளீன் பண்ணணும் கூட எதுக்குன்னா, அப்போது க்ளீன் பண்ணால் தான் நம்ம அந்த போர்வெல்லேருந்து அடி தண்ணியிலேருந்து ஒரு கரெக்டுங்களா? ஸோ அடி தண்ணியில் வந்து வரும்போது கண்டிப்பாக டேங்கில் வந்து நிறைய மண்ணுங்கள்லாம் சேரும், அழுக்குங்க சேரும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எதுக்குன்னா வேறு கேன் வாட்டர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எதுக்கு நேச்சுரலாகவே வாட்டர் இருக்கும்போது எதுக்கு நம்ம கேன் வாட்டர் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதுக்கு வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு மாதம் மாதம் வந்து நம்ம க்ளீன் நாங்கள் போய் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குட் ஸ்டெப் தான் எடுத்திருக்காங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஒரு தண்ணி க்ளீனாக இருந்ததுனால தான் நம்ம குடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், எந்த டிசீஸும் வராது. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்காங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த மூணு உயிர் வந்து ஐ மீன் போயிடுச்சு. ஸோ இது வந்து யார் கையுமே இல்லை. இது எதனால் வந்து நடக்குதுன்னா, இப்போது எப்படின்னா ஹரியானாவில் கூட இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, கிணறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அன்யூஸ்ட் கிணறுல வந்து ஐ மீன் யூஸ் பண்ணாத கிணறு நிறைய நாள் கழிச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பேர் வந்து அந்த கிணறுக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ அஞ்சு பேர் வந்து இறங்கினப்போ, ஸோ இது வந்து பேசன் வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தான் இறங்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இறங்குறப்போ இங்கே வரைக்கும் வந்து ஆக்சிஜன் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இங்கே வரைக்கும் வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆக்சிஜன் கம்மியாகிட்டே போகும். எதுக்குன்னா, ஆக்சிஜன் ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏரில். ஸோ இட் இஸ் ஹெவியர் தென் அதர் ஏர்ஸ். ஸோ அப்போது வந்து என்ன ஆகும்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்கணும். ஸோ ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு தண்ணி அடிமட்டம் வரைக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபில் ஆகிருக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு 10 அடி 20 அடி வந்து இவங்க போகும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 25 அடி 30 அடி போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா, அந்த இடத்துலேருந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ கம்மியாகிட்டே போகிறப்போ என்ன ஆகும்னா, லைட்டாக கிடினஸ் வரும், மயக்கம் வரும், செஸ்ட் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்து அதிகமாகும். ஸோ கீழே போக 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 என்ன ஆகும்னா, சுத்தமாக ஆக்சிஜனாக இருக்காது. ஸோ இருக்காததுனால இதனால தான் நிறைய பேர் வந்து மூச்சு திணறல் வருது, அந்த இடத்துல இறந்து போகிறது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய காலத்தவங்க இல்லை உள்ளே வந்து ஒரு பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் படிச்சு கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா இது, நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, அது எதனால் இறந்து போகிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஆக்சிஜன் இருக்கும், போக 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 ஆக்சிஜன் வந்து வெயிட் எது இருக்குதோ அதுதான் கீழே போகும். ஸோ வெயிட் இல்லாதது வந்து மேலே போகும். ஸோ ஆக்சிஜன் வந்து வெயிட் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஆக்சிஜன் வந்து மேலே வந்துட்டு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கீழே போயிட்டு இருக்கும். ஸோ கீழே போக 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 கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதிகமாகிட்டே போகும்போது இவங்க கீழே போகும்போது மூச்சு திணறல், மூச்சே எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் மூச்சு திணறல், மயக்கம், அதுக்கப்புறமா உயிரிழப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 பேரும் வாட்டர் டேங்கில் போயிட்டு க்ளீன் பண்ணுறப்போ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கான ஃபர்தர் ஸ்டெப் வந்து எப்படி எடுக்கணும்னா, ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ கேண்டில் வந்து ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் ஏர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் எரியும். இது எதனால் எரியுதுன்னா, அந்த ஏர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால இதில் பிரச்சனை வராது, இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டிலை வந்து வச்சிங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ கேண்டில் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் போயிட்டு அணைஞ்சிரும். ஸோ அணைஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து பாய்சன் இருக்குது. ஸோ பாய்சன் இருக்கிறதுனால தான், பாய்சனஸ் கேஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து அணைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த வேக்ஸ்க்கு வந்து அந்த எரியிற தன்மை வந்து இருக்காது. ஸோ எரியிற தன்மை இல்லை, அந்த நெருப்பம் வந்து கார்பன் டை ஆக்சைடில் வந்து எரியாது. ஸோ அதனால தான் அது வந்து அந்த கேண்டில் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அணைஞ்சிரும். ஸோ இது வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் வந்து என்ன பண்ணணும்னா, தண்ணியில் தூவி விடணும். ஸோ தண்ணியில் தூவி விட்டு நல்லா கலக்கணும். பக்கெட்டை மேலே இழுத்து இழுத்து போட்டோம்னா கண்டிப்பாக அந்த அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து எப்போ அந்த தண்ணியில் போடுமோ அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து உருவாகும். ஸோ ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம அந்த தண்ணி மேலே ஊற்றி எடுத்து எடுத்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஊற்றும் போது என்ன ஆகுனா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே மேலே வரும். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஆக்சிஜன் இருக்கும். கீழே ஆக்சிஜன் இருந்தப்போ ஸோ ஈஸியாக போகலாம், ஈஸியாக போயிட்டு தூர் வரலாம். இல்லைனா ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா ஏதாவது க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உயிரிழப்பு வந்து கம்மி ஆகும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து ரிசர்ச் பண்ணது. இது வந்து இந்த சம்மர், இந்த சம்மருக்கு மட்டும் இல்லை, வருஷம் வருஷம் வந்து சம்மர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மரில் இனிமேட்டு எந்த உயிரிழப்பும் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இனிமேட்டு உயிரிழப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாமே பார்க்குறீங்களோ, ஸோ இந்த ஒரு ப்ரிகாஷ்னரி ஸ்டெப்ஸ், இந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரியலாகவே நிறைய பேர் உங்கள் சரௌண்டிங்ஸில் கூட பழைய காலத்து வீடெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கிணறு இருக்கும். ஸோ கிணறு இருந்துச்சுன்னா நிறைய அன்அட்டன்டிவ் இதுவாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது அந்த கிணறு வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்ட்டு யாராவது இறங்குறப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேட்டிங்கன்னா தயவு செய்து போயிட்டு இந்த ஒரு ப்ரிகாஷ்னரி ஸ்டெப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ கேண்டில் வந்து எரிய வச்சுட்டு கீழே வரைக்கும் போகணும், தண்ணி வரைக்கும் போகணும். ஸோ தண்ணி வரைக்கும் போகும்போது அந்த கேண்டில் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்குன்னா அதில் வந்து ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அந்த கேண்டில் வந்து அணைஞ்சிருச்சுன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்தப்போ நம்மளால் வந்து சுவாசிக்க முடியாது, சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து கைண்ட்லி எடுங்க. எடுத்திங்கன்னா நிறைய பேரை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இந்த சம்மர் சீசனில். ஸோ இந்த சம்மர் சீசனில் நிறைய உயிரிழப்பு வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சைடில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறதா நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணாலும்
என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ மீன் மே 23ஆம் தேதி வந்து 12 மீனவர்களை வந்து ராமேஸ்வரம் அந்த கோஸ்ட் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போனதுனால ஸ்ரீலங்காவோட மரைன் போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்போன்னா கூப்பிட்டு போயிட்டாங்க, எப்போன்னா மே 23rd. ஸோ மே 23rd கூப்பிட்டு போனதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஃபிஷர்மேனுக்கும் 1 கோடி பே பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம ஸ்டாலின் முக ஸ்டாலின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பதில் நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம், அதுக்கப்புறமா ட்ரக்ஸ் ஐ மீன் மெடிசன்ஸ் அந்த இதுக்கெல்லாமே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு ஐ மீன் லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்ம வந்து இப்போது நம்மளே சரிங்களா, ஒரு எதிரி இருக்குது, ஒரு ஐ மீன் ஒரு எதிரி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்களேன், அந்த எதிரியை வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் அப்போஸ் பண்ண பார்ப்பானா, இல்லைன்னா ஓகே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போமா? இந்த ஒரு ரெண்டு சினாரியோ தான் இருக்குது இந்த இடத்துல. பட் ஸ்ரீலங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற என்ன வறுமையில் வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 12 கோடி வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று ஐ மீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோன்றது தான் அவங்களோட மோட்டிவாக கூட இருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியாது கரெக்டுங்களா? பட் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, லீவ்லிஹுட் ஐ மீன் டெய்லி தினசரி வாழ்க்கைக்கு என்னென்னலாமே வேணுமோ அதெல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம தந்துட்டோம் இருக்கோம். பட் இவந்தும் இதெல்லாமே பண்ணாலும் 1 கோடி ஒரு ஃபிஷர்மேனுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லுங்க, மீனவருக்கு வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பா சரியா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நம்ம ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில். ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு 2 டாபிக் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ இது இவ்வளோ தான், இதோட வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒன்று வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோடு வருவேன். ஸோ டில் தென் குட் பை அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பை.